ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா நியூ டாட்டா 12-16 எல்பிடி தான் பார்க்க போகிறோம். வண்டி வந்து நல்ல க்ரோஸ் வெயிட் உள்ள ஒரு வண்டி தான். 3.3 லிட்டர் நியூ ஜெனரேஷன் எலக்ட்ரானிக் டர்போ சார்ஜர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மெயினாக இது மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர் காமன் ரயில் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக இது வந்து BS6 Stage 2 டிபெண்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் இருக்குது, நல்லாவே 160 கால்ஸ்வர் இருக்குது, நல்ல பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயினாக டார்க்கை பொறுத்தவரை 450 நியூட்டன் மீட்டரில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பாடி சைஸ் இது எல்லாமே லென்த்து விட்த்து ஹைட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, கியர் பாக்ஸை பொறுத்தவரை 6 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. எமிஷன் நாம்ஸ் வந்து BS6 OBD ஆன்போர்டு டயக்னோசிஸ். இது வந்து பொறுத்தவரை ஆன்போர்டிலே தெரியும் என்ன அளவுக்கு பொல்யூஷன் உருவாக்குது வண்டி, அந்த மாதிரி டிரைவிங் இதை வச்சு பார்த்துக்கலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 160 லிட்டரில் கொடுத்துருக்காங்க, 25 லிட்டரில் ஆட் ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இது தான். பேட்டரி 12 வோல்ட் 100 ஆம்பியரில் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல லோடிங், அது மட்டும் இல்லை நல்ல அவுட்டர் லுக்கும் நல்லா இருக்குது. க்ரோஸ் ஹைட்டு 11,990 கேஜியில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை பேலோடு 7,500 கேஜியில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் கேபின் எல்லாமே பக்கம் இருக்குது. டே கேபின் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. வண்டி நல்லா இருக்குது. லோடிங் ஸ்பேனை பொறுத்தவரை 17 அடி, 19 அடி, 20 அடி, 22, 24 அடின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் லென்த்தில் அவைலபிளாக இருக்குது. நமக்கு வீல் பேஸும் அதே மாதிரி தான் வேறு வேறு இதில் கொடுத்துருக்காங்க. இது டே கேபினாக இருக்குது, அதே மட்டும் நல்ல நல்ல லோடிங் கெப்பாசிட்டி இருக்குது. இன்டீரியரும் அதே மாதிரி தான் ஸ்பேசியஸாக இருக்குது. சீட் எல்லாமே நல்லா அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. லேடர் டைப் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க மெயினாக. அது மட்டும் இல்லை பிளைண்ட் ஸ்பாட் மிரர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி கொஞ்சம் கூட அதிகரிக்குது. ஃப்ரண்ட் ஆக்சில் ஃபோர்ஜ்டு ஐபிஎம் தான் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் எலியா டைப்பில். ரியர் ஆக்சில் பொறுத்தவரை ஃபுல்லி ஃப்ளோட்டிங் ஆக்சிலாக இருக்குது, நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வண்டி. மைலேஜும் நல்லா கொடுக்குற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேரபோலிக் லீஸ் ஸ்விங் வந்துருது, டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர்வரோட. ஸோ வண்டியில் அட்வான்டேஜ்னு சொன்னால் சைடு சேஃப்டி பார், இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ரியர் செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்விங் கொடுத்துருக்காங்க. டாட்டாவோட நம்பிக்கை இந்த வண்டியில் தெரியுது. வண்டியோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல விண்ட்ஸ்க்ரீன் சைஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஆன்டி ரோல் பார் இருக்குது மெயினாக. அது மாதிரி ஹெட்லைட்ஸும் நல்லா பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நைட் டைம்ஸ்லாம் நல்ல விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி. டயரை பொறுத்தவரை 245/70 R 17.5 டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. 6+ ஒரு டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தோன்னா வீல் பேஸ் 3,200, 4,200, 4,800 சொல்லி மூணு விதமாக வந்திருக்கு. ஸோ வண்டியோட நீளத்தை பொறுத்து இந்த வீல் பேஸுங்கிறது மாறும்ன்றது நமக்கு தெரியும். மற்றபடி பார்த்தோன்னா இதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே இருக்குது. 225 mmல கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸு, இந்த வீல் டயர் இதெல்லாமே வந்து பார்க்கும்போது இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது. எந்த மாதிரி ரோடையும் தாங்கக்குள்ள திறன் இருக்குது. அதில் சேசிஸ் திக்னஸை பொறுத்தவரை நல்லாவே கொடுத்துருக்காங்க. 7 mm திக்னஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்குது. ப்ரைஸ் 22 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.